பிரேம் சார் வாங்க 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 குமார் சார் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு வா பிரேம் வெல்கம் மை சன் வெல்கம் உங்க கிட்ட இப்ப நான் கொஞ்சம் பேசணும்ப்பா நாம பேசலாம்ப்பா உள்ள போய் உங்க கேபின்ல பேசுவோம் வா பிரேம் அந்த சேர்ல உட்கார்ந்து நீ இந்த கம்பெனியோட பொறுப்பு ஏத்துக்க கம் ஆன் இப்படி ஒரு தண்டனையை எனக்கு எதுக்காக கொடுக்குறீங்கப்பா பிரேம் இது நான் உனக்கு கொடுக்கற பிரசன்ட் இன்னில இருந்து நீயே முடிவு எடுக்கலாம் முடிவு நான் ஏற்கனவே எடுத்திருந்தேன்ப்பா உமாவை கல்யாணம் செஞ்சுக்கலான்னு எங்களை ஏன் பிரிச்சிட்டீங்க பிரேம் ஆமாப்பா பிரேம் நான் உனக்கு விளக்கமா சொல்றேன் பிரேம் உன் அப்பாவுக்கு உன்கிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல எங்க பாரு நான் இந்த வீட்டை விட்டு போறேன்பா ஏ எக்ஸ்கியூஸ் மீ பா இன்னைக்கு உங்க மகனுக்கு உங்ககிட்ட விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பிரேம் 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 சொல்றது கேளு இங்க என்ன இல்ல உனக்கு எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் உனக்கு தான் அடுத்த வாரம் சீமாவுக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இன்விடேஷன் கூட அனுப்பிச்சு பிரேம் குமார் சார் பிரேம் கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க இவங்க கிட்ட என்னத்த சொல்றது ரஞ்சித் சார் இது வரைக்கும் உன் வெளி உலகத்தை பார்த்தது கிடையாது இவன் செல்லமா வளர்ந்தவன் என்ன செய்ய போறான் இவனுக்கு ரோட்ல சரியா நடக்க கூட தெரியாதே கத்துக்குவோம்ப்பா உனக்கு இன்னொரு விஷயமும் தெரியாது பிரேம் உன் கையால் 5 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியாது கையில 4 காசு வேணும்னா கஷ்டப்பட்டாகணும் கத்துக்குவோம்ப்பா கத்துக்குவானா என்னத்த கத்துக்குவ பிரேம் முதல்ல உனக்கு கத்துக்கவே தெரியாதே காதல் எல்லாத்தையும் கத்து கொடுக்கும்ப்பா கௌசல்யா நான் ஒரு முடிவு எடுத்தாத மாத்த மாட்டேன்னு அவன்கிட்ட சொல்லு தான் அப்பனோட கௌரவத்தை பத்தி அவன் கவலைப்படல குறைஞ்சபட்சம் தான் அம்மாவோட அன்பியாரும் மதிக்கட்டும் போவனும் சொல்லு இந்த வலையில அவளுக்கு நான் போட்டு விடல என் தாய் வீட்டு சீதனமான இத என் மருமகளுக்கு நான் கொடுத்தேன்னு நீ போட்டு விட அம்மா இப்ப நான் செய்யறது சரிதானே உங்க துணை இருக்குல்ல நான் யாருக்கும் பயப்பட வேண்டியது இல்லையே பிரேம் இப்போ நீ போ போறியா இங்க நம்ம நிச்சயதார்த்தம் நடக்க போகுது பிளீஸ் என்ன விட்டுட்டு நீ போயிடாத சரி அப்படின்னா நீயும் வா என்னட வா யோசிக்கிறியா காதலிக்கிறவங்க எப்பவும் யோசிக்கிறதே இல்ல
मामा, I am Prem. मामा, उंगा कोवत कारण एनक्कु तेरियुम. अप्पा उंगला केवलमा पेसिट्टारु. इप्पो अदुक्कु ना मन्निप्पु केट्टुक्करेन. नल्ला इरुक्कु. अप्पन गायपडुत्तना அவன் புள்ள மருந்து தடவ வந்திருக்கான் மன்னிப்பு கேட்க வந்திருக்கான்ல இங்க நிக்காத ஆத்திரத்துல என் கை உன்ன ஓங்கி அரையிலத்துக்குள்ள போய்டு திரும்பி போய்டு திரும்பி போறதுக்காக நான் இங்க வரல மாமா இப்ப எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு உமாவை ஏத்துக்க வந்திருக்கேன் மாமா அம்மா உமாவுக்காக வாழ்த்து அனுப்பின வளையல் இது உள்ள போவுமா உமா உள்ள போ प्रेम, ना ये पोवे ये मनसाची के बाई पड़ रहा है। अगर ना लगा ये ना माधुरी उल्लंघन का पेरी मनुष्य ना कर मुड़ी ले, उनका अप्पा माधुरी। आना इन द वाला हम पर अपोक ना यिन्नी किताम पुरंजी किटे, यिन्नी किताम पुरंजी का मुड़ी जित, उनका अम्मा कुड़ता बड़ा इलिया मनसा उन्न कार्य क्या ले, आदि कोले अर्चांग रावदूर ये ना के येर पड़तुन ना ने के रहे, ये ना ले इन द वाला इला तुरंत ना अंगर पड़ी के तांग का मुड़ी जाते, ये ना कारण तक उन्न ये पुन्न अंद वीट के मर्मा गड़ा मटा உங்க அப்பா வந்து என் வீட்டு வாசல் முன்னாடி கை கட்டி நின்னால இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் மாமா நான் உமாவ காதலிக்கிறேன் காதலா காதலிக்கே கலங்க உண்டாக்காத கலங்க உன் அப்பா மாதிரி இப்ப சொல்றேன் கேளு நாளைக்கு என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேச போறேன் காதல் பித்து பிடிச்சு அலையாத மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் என் மக வாழ்க்கையில குறுக்கிட்ட அவளை வேதனை படுத்துற? நான் வேதனை படுத்த வரல. சந்தோஷம் தரதா வந்திருக்கேன். உங்க கனவை நிறைவேத்துவேன். சந்தோஷத்தை தரிய எங்க? உன் அப்பனோட பொய்யான ஆரம்பர உலகத்துல தரப்பூரியா? இப்போ எனக்குன்னு ஒரு உலகத்தை நான் உருவாக்குவேன் மாமா. மாமா உங்களுக்கு என்னோட அப்பா மேல தான் கோவம். என் மேல இல்ல. மாமா ஒரு தடவை என்ன பாருங்க. நான் ஒரு பணக்கார விட்டு பயங்கரத மறந்துருங்க. ना उंग फ्रेंड कुमार पयांग मरदेट पांग साधारण आला केकें उमावे दयव से प्रचार सारी अंग उ நீ எவ்வளவு சம்பாதிக்கிற? உன் வருமானம் என்ன? பாத்தியா? இந்த கேள்வி உன் மனசை உறுத்துது இல்ல? உன் நெஞ்சு இத கேட்டதும் துடிக்குது இல்ல? உன் அப்பன் கூட அன்னிக்கே வருமானத்தை பத்தி இப்படி தான் கேள்வி கேட்டான். 2000 ரூபாய் சம்பளக்காரா முதல்ல ஏன் அந்தஸ்த அளவுக்கு உயர்ந்துட்டு அதுக்கு அப்புறம் நீ கனவு காணுன்னு சொல்றான். இப்ப நான் அதே கேள்வியை திருப்பி கேக்குறேன். சொல்லு. உனக்கு என்ன அந்தஸ்த இருக்கு? அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? उम्मीद உங்க முன்னாடியே ஒரே மாசத்துல 2000 ரூபாய் சம்பாதிச்சு காட்ற மாமா மாமா எங்க அம்மா வளையிறது இப்போ இத உங்ககிட்ட அடமானமா வெச்சிடுங்க மாமா நான் என்னோட சபதத்தை நிறைவேத்தி இத மீட்டு உமாவுக்கு பட்ட விடுறேன் रेंड आयरों
ஒரு மாசத்துக்குள்ள வா. மிஸ்டர் பிரேம் இது மலைப்பகுதிக்கு தெரியாதா? இங்க மரம் வெட்டுற வேலையும் கல் உடைக்கிற வேலையும் தான் கிடைக்கும். அதோட இது டூரிஸ்ட் சீசன் இல்ல. நீயோ ரொம்ப படிச்சவன், டவுனுக்கு போய் ஏன் சம்பாதிக்க கூடாது? இல்ல ரஹீம் சார், நான் இந்த கிராமத்திலேயே சம்பாதிச்சு காட்டணும். எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் நான் செய்யறேன். கூலிக்காரங்களோட கடைசி பேட்சும் ஃபுல் ஆயிடுச்சு. ஐ வெரி சாரி. ஏ சுந்தர் பாய், நம்ம லாரி டிரைவர் வந்தானா? வரல ரஹீம் சார், அவன தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். யானமலை கிட்ட இருக்கிற நம்ம சைட்ல லேபர்ஸ் எல்லாம் வேலை எல்லாம் சும்மா இருக்காங்க. மெட்டீரியல்ஸ் உடனே அனுப்பணும். ரொம்ப டேஞ்சரான அந்த வழியில லாரி யார் ஓட்டிட்டு போவா? சார், லாரி நான் ஓட்டிட்டு போறேன். என்ன சொல்ற? எனக்கு வேலை வேணும். சுந்தர் சேட், லாரி சாவிய கூட. என்னப்பா, நீ வேலைக்கு வர வேண்டிய நேரம் அது? ச்சே, வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கே, உருப்படாத பயல. இங்க பாரு, நீ போலாம். இப்ப நாங்க வேற ஒரு டிரைவர் வச்சிட்டோம். வேற ஒரு டிரைவரா? ஆமா, வேற டிரைவர் தான். சுந்தர் பாய், இவன் அக்கௌண்ட் முடிச்சு அனுப்பு. வா வதேர, உன்னை ரொம்ப பேஜார் பண்ணிட்டான். அப்படி எந்த கஷ்டமாலும் உனக்கு பதிலா ஓட்டுறத. ஹலோ பிரதர், வண்டி நிறுத்துங்க, வண்டி நிறுத்துங்க. என்ன செய்றீங்க நீங்க பிரதர்? சொல்றது கேளுங்க பிரதர், வண்டி நிறுத்துங்க, நிறுத்துங்க சொல்றேன். வண்டி நிறுத்துங்க. நீங்க பாருங்க சார், அளவுக்கு மீறி போறீங்க. ப்ளீஸ் நகருங்க, நான் வண்டியை பார்க் பண்ணும். ரொம்ப ஆசையா இருக்கா லாரி ஓட்ட சரியா? உனக்கு சாவி போடுமா? டேய் புடியா, என் வேலைக்கு குறுக்க வந்த உன்னை தொலைச்சிடுவேன். ஏய் ஜம்பு, இந்த லாரி சாவி. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? யாருக்கு எப்போ என்ன கொடுக்கணும்னு மேல உள்ள எழுதி வச்சிருக்கான். இப்ப நீ அதுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உனக்கு அது எப்பவுமே கிடைக்காது. மறுபடியும் நீ இந்த பையன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்ட, எந்த கை உனக்கு டிரைவிங் கத்து தந்துச்சோ அந்த கையே உனக்கு அதை மறக்க வச்சிடும். போ, இங்கிருந்து போ. பிரேம், உனக்கு ரொம்ப அடிபடி இல்ல சார். யாரு? உக்கார். சாப்பிட்டியா? பரவாயில்ல பிரேம், பரவாயில்ல. இது உன்னால முடியிற வேலை இல்ல. ஒரு நாள் நீ வேலை செஞ்சதுக்கே இப்படி களைச்சு போயிட்ட. இன்னும் 29 நாள் பாக்கி இருக்கு. உன்னால முடியாது, நீ திரும்பி போயிடு. உனக்கு அதான் நல்லது. நீ தந்த உன் அம்மாவோட வளையல் இந்த. என் உழைப்பில் கிடைச்ச முதல் வருமானம் இது. யாராவது பெரியவங்க கிட்ட, ரொம்ப வேண்டியவங்க கிட்ட கொடுக்கணும் இல்லையா? என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. பிரேம், உனக்கு விருப்பம் இருந்தா நீ இங்கேயே தங்கிக்கலாம்.
என் பொண்ணு உமாவை உங்க அப்பா தான் வீட்டுல தங்க வச்சு என் மேல இறக்கம் காட்டினார். இப்ப அதுக்கு பதிலா உங்ககிட்ட நான் இறக்கம் காட்டுறேன். மாமா, நீங்க என் மேல இறக்கம் காட்டுறதா இருந்தா ஒரு வேலை செய்யுங்க, என்னோட உமாவை கண் கலங்க விடாம பாத்துக்குங்க. மாமா, என் சபதத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல காலடி வைப்பேன். 29 நாள் கழிச்சு